மக்கள் அனைவருக்கும் மெட்ரோ பீப் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பிக் பாஸ் டே டூ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. டே டூ எபிசோட் ஸ்டார்டிங்லே ரவீனாவும் மணியும் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வெளியே தான் கப்பல் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தும் அதிகம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விட்டுருவோம், பல்லு இருக்கவன் தான் பக்கோடா சாப்பிட்றான், இல்லாதவன் பார்க்க தான் செய்யணும். அடுத்து நம்ம விச்சித்ரா அம்மா, நேற்று அவங்க தப்பாக நாமினேஷனில் நேம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதை நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான், ஆனால் கண்ணு கெட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க் வந்து எதுக்குன்னா, வீட்டை வந்து யார் கிளீன் பண்ணணும், சின்ன வீட்டில் இருக்கவங்களா பெரிய வீட்டில் இருக்கவங்களா, யார் வந்து அந்த வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்கான டாஸ்க். அதில் ஜெயிச்சது என்னமோ பிக் பாஸ் தான். முதல்ல பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளானை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஸ்மால் பாஸ்லேருந்து ரெண்டு பேரையும் பிக் பாஸ்லேருந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு. பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வந்த ஜோபிகாவும் பிரதீப்பும் அதை அசம்பிள் பண்ணி வின் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க்கை. கடைசியில் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்க தான் ஹோல் பிக் பாஸ் ஹவுஸையுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கிசு கிசு அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. பேரே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த டாஸ்கில் வந்து என்னென்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு கதை சொல்லணுமா, அதில் வந்து யார் கதை நல்லாயிருக்கோ அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் கிடைக்குமா, அந்த மாதிரி யார் வந்து 5 ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த வாரம் எலிமினேஷன்லேருந்து சேவ் ஆகிடுவாங்களாம். அந்த டாஸ்கில் வின் பண்ணது வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்குட்டி சிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் தான். அலைக்க ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி 5 ஸ்டார் வாங்கிட்டு இந்த வாரம் எலிமினேஷன்ல தப்பிச்சிட்டாரு. அடுத்து வந்து நம்ம பிரதீப்புக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. பின்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகாமல் வந்த முதல் நாளே எல்லாருக்கிட்ட லீடர்ஷிப்காக போய் மூக்க தூக்கிட்டு நின்னாரு. இப்போ எல்லாருமா சேர்ந்து இவரை வச்சு செய்கிறாங்க. பிரதீப் வந்து என்ன கேட்குறாருனா, நீங்கள் குக்கிங் பண்ணும்போது வந்து என்னை கூப்பிடவே இல்லை, நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே சமைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, உன்னையெல்லாம் கூப்பிட முடியாது, உனக்கு வேணும்னா நீயே வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த கான்ட்ரவர்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்குது. விச்சித்ரா மேமும் யுகேந்திரனும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் கிச்சன்லேருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ போய் உங்கள் டிப்ஸ் கொடுக்குறன்ற பேரில் குண்டான்குள்ளே கை விட்டுட்டு புளியும் தக்காளியும் போட்டு பெசிஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஓர கண்ணால் பார்த்துட்டாரு. சும்மா விடுவாரோ நம்ம பிக் பாஸ் தொக்கா தூக்கிட்டார். இவங்க ரெண்டு பேரையும் பிக் பாஸ் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே 1 வீக் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து பிரதீப்க்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அது என்னன்னா, ஆல்ரெடி வந்து கடன் வாங்கி தான் லக்ஸரி பட்ஜெட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஒரு இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லாததால அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து டே டூ ஓட ரிவ்யூ. டே த்ரீயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் வித் மெட்ரோ பீப் சேனல். டே டூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.